வேல்ஸ்ப்ரம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். ஒழுங்கா பணத்தை கொடுத்துடு, இல்லனா கொலை பண்ணிடுவேன். ஊருக்குள் உலாவும் ரவுடி கும்பல். வாட்ஸ்அப்பில் லீக் ஆன பாபர் வீடியோ. திருவள்ளூரில் திக் திக். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் ரவுடிகள் ராவடி கும்பலின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வாகன திருட்டு, செயின் பறிப்பு, வழிப்பறி போன்ற சம்பவங்களால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அலுவலகம், மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது. மேலும் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் பொன்னேரியில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்தபாடில்லை. அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவது இல்லை. தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இத்தகைய சூழலில் பொன்னேரி மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தடம்புரம்பாக்கம், சிங்களிமேடு, ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் நடக்கும் வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சாலைகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் முகாமிடும் மர்ம நபர்கள் கையில் பட்டாக்கத்தியுடன் இரவு முதல் விடியற்காலை முதல் அந்த வழியாக செல்லும் வாகனங்களின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் இருசக்கர வாகனங்களுடன் பட்டாக்கத்தியுடன் திரியும் ரவுடி கும்பல் சாலைகளில் தனியாக நடந்து செல்பவர்களை வழிமறித்து அவர்களை கத்தி முனையில் மிரட்டி செல்போன், நகை, பணம் போன்றவற்றை பறித்து செல்கின்றனர். இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் நள்ளிரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படுகின்றனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தால் கொலை செய்து விடுவதாக ரவுடிகள் மிரட்டுவதால் பாதிக்கப்படும் நபர்கள் புகார் அளிக்க தயங்குகின்றனர். இந்த நிலையில் பொன்னேரியில் ரவுடிகள் சிலர் பட்டாக்கத்தியுடன் சாலையில் நடந்து செல்லும் இளைஞர் ஒருவரை கத்தியை காட்டி மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் இந்த வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த பொன்னேரி காவல் நிலையம் அண்மையில் ஆவடி மாநகர காவல் ஆணையத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்ட பின்னரும் ரவுடிகளின் அட்டகாசம் தலைவிரித்து ஆடுவது சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளது. அ
மணல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.